இந்த சேனல்ல வரப்போற நியூ வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க மீண்டும் யூடியூபிற்கு வரும்போது நோட்டிபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ வீடியோஸ் பத்தின தகவல் தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்ல எப்படி அதாவது மணி ஏர்ன் பண்றது, பணம் சம்பாதிக்கிறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாஃப்ட்வேர், மொபைல் சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் சாஃப்ட்வேர் மூலயமா உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், நீங்கள் எந்த யூடியூப் சேனல் பற்றின இன்ஃபர்மேஷனை மற்றவங்க கூட ஷேர் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பிளே ஸ்டோருக்கு போயிட்டு பிளே ஸ்டோரில் யூடியூப்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் உங்கள் ஃபோன் மொபைல்லே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர் கூகுள் கம்பெனிதே நீங்கள் பார்க்க முடியும். யூடியூப் கிட்ஸு, யூடியூப் கேமிங், யூடியூப் கோ, யூடியூப் கிரியேட்டர் ஸ்டூடியோ. இப்போது உங்களுக்கு தேவையானது இந்த யூடியூப் கிரியேட்டர் ஸ்டூடியோ, அதாவது யூடியூப்பில் சேனல் கிரியேட் பண்ணி அந்த சேனலில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிற உங்களுக்கெல்லாம் தேவையான ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த யூடியூப் கிரியேட்டர் ஸ்டூடியோ. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆட்சென்ஸ்னு டைப் பண்ணி இந்த பார்த்தீங்களா கூகுள் ஆட்சென்ஸ், இந்த கூகுள் ஆட்சென்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய மணி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, மற்றும் நம்மளுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் எப்படி எடிட் பண்ணுறது, அதாவது அந்த அப்புறம் வீடியோவோட நேம் இதெல்லாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனல் பற்றின அனாலிட்டிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போகிறேன். இதுதான் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ. இதில் பாருங்கள், இப்போ என்னுடைய சேனல் என்டா சேனல், அதில் இந்த மந்த் நான் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்னு காட்டுது, எவ்வளோ வியூஸ்ன்னு காட்டுது. பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் லாஸ்ட்டு 28 days, அதாவது கடைசி 28 நாளில் என்னுடைய சேனலோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் காட்டுது. வாட்ச் டைம் மினிட்ஸ் 35673 minutes பார்த்துருக்காங்க என்னுடைய எல்லா வீடியோஸும் சேர்த்து. 14999 முறை பார்த்துருக்காங்க, அதாவது வியூஸ் இது எத்தனை முறை பார்த்துருக்காங்க அப்படின்ற வியூஸ் பார்த்தோம்னா 14999 முறை. சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 212 பேர். எஸ்டிமேட்டட் என்னுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் $3 தான். சரி, அப்படின்ற சிம்பிளான விஷயங்கள் இங்கே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ், இந்த வீடியோஸுன்ற இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இங்கேயே டிஸ்பிளே பண்ணி காட்டுது. சரி, இங்கே இந்த மெனு பாரை கிளிக் பண்ணும்போது நான் சேனல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ டேஷ்போர்டில் இருக்கும், வீடியோஸ் அப்படின்றத மெனுவை கிளிக் பண்ணோம்னா இந்த வீடியோஸ் மெனுக்குள்ளே போகும்போது உங்களுடைய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸ் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த வீடியோவோட நேமு, அது வியூஸ் எத்தனை வியூஸ்னு காட்டுது, அனலைட்டிக்ஸ் இந்த வீடியோவை பார்த்தோம்னா மட்டும் அனலைட்டிக்ஸ் இந்த வீடியோ மட்டும் 31 times பார்க்கப்பட்டிருக்கு, சார் 31 minutes பார்க்கப்பட்டிருக்கு, 16 முறை பார்த்துருக்காங்க நான் போட்டதுலேருந்து. இந்த வீடியோ மூலயமா எனக்கு ஒரு பைசா, அதாவது டாலரில் ஒரு பைசா கிடச்சிருக்கு. இதை வந்து இங்கே பாருங்கள், இன்னும் சில விஷயம் நான் இதை பற்றி சொல்ல வரல, இன்னும் சில விஷயம் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வீடியோவிலேருந்து சில வேர்ட்ஸ் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, இங்கே பாருங்கள் மேலே பென்சில் மாரி ஒரு ஐக்கான் உங்களுக்கு தெரியும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எடிட் தம்ப் நைல்ஸ், இந்த பிக்சரை என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த வீடியோவுக்கு வச்சுருக்க பிக்சரை என்னால் இது மூலிமா சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள், இப்போ இந்த டெக்ஸ்ட்டை என்னால் எடிட் பண்ண முடியும்.
பாருங்க டெக்ஸ்ட் எல்லாம் எடிட் பண்ண முடியுது. இதை நான் சேவ் பண்ண கூட முடியும். சேவ் ஆயிடுச்சு. நம்மளுடைய ப்ரௌசர் கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் பார்த்தா கூட அந்த சேஞ்சஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் இந்த வீடியோவை பற்றின இன்ஃபர்மேஷனை வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட சோசியல் நெட்ஒர்க் மூலயமா ஷேர் பண்ண முடியும். இந்த லிங்க்கை அனுப்ப முடியும். இந்த வீடியோவோட லிங்க்கை உங்களால் அனுப்ப முடியும். வீடியோஸை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். என்னுடைய 90 வீடியோஸையும் நான் இது மூலிமா பார்க்க முடியும். மற்றும் இந்த வீடியோவில் இருக்கிற டெக்ஸ்ட்டை என்னால் எடிட் பண்ண முடியும். சரி, இங்கே இருக்கிற பிளேலிஸ்டையும் நம்ம அதே போல் எடிட் பண்ணலாம். அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததாக கமாண்ட்ஸ், அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் அனலைட்டிக்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அனலைட்டிக்ஸில் பார்த்தோம்னா, அனலைட்டிக்ஸ் பார்த்தோம்னா ரியல் டைம் அனலைட்டிக்ஸ் கிடைக்குது. 48 ஹவர்ஸில் 930 வியூஸ் கிடச்சிருக்கு ரியல் டைமில். அதாவது 930 பேர் பார்த்துருக்காங்க 2 நாளில், அதாவது 48 மணி நேரத்தில். ரியல் டைம் வியூவர்ஸ், லாஸ்ட் பப்ளிஷ்டு வீடியோஸ், கடைசியாக நான் பப்ளிஷ் பண்ண வீடியோஸு, அது எத்தனை முறை பார்த்துருக்காங்க அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. வாட்ச் டைம், 28 நாளில் 35673 முறை என் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு 10,000 முறையாவது பார்த்துருந்தேன். அதாவது டோட்டலாக சேனல் க்ரியேட் பண்ணியிருந்து 10,000 முறை பார்த்துருந்தா மட்டும்தான் இப்போ வந்து நம்ம மானிடைஸ் பண்ண முடியும், அதாவது பணம் சம்பாதிக்க முடியும் யூடியூப்பில். இங்கே என்னுடைய வீடியோஸ் 35,000 இந்த மாதம் மட்டுமே 28 நாளில் மட்டுமே 35673 வியூஸ் பார்த்துருக்காங்க. ஆவரேஜ் டியூரேஷன், ஆவரேஜாக 28 நாளில் ஆவரேஜாக பார்த்தோம்னா 2:22 பார்த்துருக்கேன். அதாவது 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை என் வீடியோவை பார்க்குறாங்க. என்னுடைய எஸ்டிமேட்டட் ரெவன்யூ, என்னுடைய வருமானம் $3.14 அப்படின்னு காட்டுது. சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கை காட்டுது. வாட்ச் டைம் எல்லாம் காட்டுது. இங்கே ரெவென்யூ டாப் வீடியோஸ், அதாவது எனக்கு அதிகமாக சம்பாரிச்சு கொடுக்குற வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா எதுன்னு பார்த்தோம்னா இங்கே டாப் வீடியோஸில் லிஸ்ட் பண்ணி காட்டுது. இங்கே கிளிக் பண்ணோம்னா எல்லா வீடியோஸை பற்றின அது ஒவ்வொரு வீடியோஸும் எத்தனை முறை பார்க்கப்பட்டிருக்கு இந்த 28 நாளில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரெவென்யூ, ஒவ்வொரு வீடியோ உங்கள் டாப் எர்னிங் வீடியோஸ், ஒவ்வொரு வீடியோவிலையும் எவ்வளோ நேரம் ஹேட்ஸ் ப்ளே ஆயிருக்கு, டாப் எர்னிங் வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோ மூலியமாகவும் எனக்கு எவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, ஒவ்வொரு வீடியோ மூலியமாகவும் எவ்வளோ பணம் கிடச்சிருக்குன்னு நான் இங்கேருந்து பார்த்துக்கோ. மற்றவங்க யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணும் போது அதுக்கு சூட்டபுளாக என் வீடியோ இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணி அதை மற்றவங்க பார்த்தது பார்த்தீங்கன்னா 37% பார்த்துருக்காங்க. யூடியூப் சர்ச் அவங்களே சர்ச் பண்ணி பார்த்தது வந்து 29% பார்த்துருக்காங்க. ப்ரௌஸ் ஃபியூச்சர்ஸ், அதாவது ப்ரௌஸ் பண்ணி உள்ளே வந்தவங்க 8% பேர். இப்படி நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே இதன் மூலயமா பார்த்துக்க முடியும். மற்றும் நம்ம வீடியோவை எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னுடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் 87% இருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் 2%, சவுதி அரேபியாவில் 2%, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் 1.2%, சிங்கப்பூரில் 1.1%, ஸ்ரீலங்காவில், குவைத்தில், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் என்னுடைய இது எல்லாமே தமிழ் சேனல்ன்றதுனால இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக பார்க்க முடியுது. இதே என்னுடைய சேனல் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜோ இல்லை ஹிந்தியோ இருந்துச்சுன்னா இங்கிலீஷாக இருந்தால் ஒன்று எல்லா நாட்டிலையுமே பார்ப்பாங்க. சரி, அடுத்ததா சரி, இப்படி இந்த சாஃப்ட்வேர் மூலமா உங்களுடைய சேனலை நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்கள் சேனலை கண்ட்ரோல் பண்ண முடியும். யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ செட்டிங்ஸ். சரி, அடுத்ததா AdSense. அடுத்ததா AdSense பற்றி பார்க்கலாம்.
அதே போல் இந்த ஆட்சென்ஸ்லேயும் உங்கள் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேஜ் வியூஸ், எத்தனை இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்ஸு எல்லாமே நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான், எத்தனை கிளிக்ஸு எத்தனை இம்ப்ரெஷன்ஸு அப்படின்னு காட்டும். பேஜ் வியூஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுடே இன்றைக்கி மட்டும் பார்த்தோன்னா 258 வியூஸ் கிடச்சிருக்கு இது வரைக்கும். எஸ்டர்டே நேற்று 711 வியூஸ் கிடச்சிருக்கு. இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 62 இம்ப்ரெஷன், 9 கிளிக்ஸ், அதாவது 9 முறை ஆடை கிளிக் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா அது 24 முறை கிளிக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதத்தில் 415 முறை. சார் இது மாதிரி இந்த ஒவ்வொரு கிளிக்குக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிபிசி கிடச்சிருக்கு, அதாவது ஒவ்வொரு கிளிக்குக்கும் எனக்கு எவ்வளோ காஸ்ட் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கிளிக்குக்கும் எனக்கு ஒரு பைசா கிடச்சிருக்கு. சார் இப்படி நம்மளுடைய யூடியூப் எர்னிங்கை வந்து கண்ட்ரோல் யூடியூப் எர்னிங்கை வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்கு, மானிட்டைஸ் பண்ண அதாவது மானிட்டர் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து இந்த ஆட்சென்ஸ் பயன்படுது. இது மூலிமா எதையுமே நம்ம மாற்றி அமைக்க முடியலைனாலும் நம்மளுடைய யூடியூப் எர்னிங்ஸை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியும் இதனால். சார் இந்த ரெண்டு சாஃப்ட்வேரும் உங்களுக்கு யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலில் வரப்போகிற நியூ வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மீண்டும் யூடியூபிற்கு வரும்போது நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ வீடியோஸ் பற்றின தகவல் தெரிஞ்சுக்கலாம்.